ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டைரிஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் அன்னைக்கு இயர்லி மார்னிங்கே வந்து நான் எழுந்துட்டேன். எழுந்ததுமே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல்னாவே கலர் கலர் கோலந்தான், அதை வந்து போடுறதுக்காக தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தர் வந்து நைட்டே போட்டு வச்சுருவாங்க. எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி வழக்கமே இல்லை. எப்போவுமே பொங்கல் போது நம்ம ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த குளிரில் எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து பேசிகிட்டே வந்து கோலம் போடுவோம். சூப்பராக இருக்கும். இப்போலாம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து தனியாக வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பொங்கல் மூடு அந்த மாதிரி இருக்கும் போது அதை சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாம் பெருக்கி விட்டுட்டு தண்ணி வந்து மஞ்சள் தண்ணி தான் நான் எப்போவுமே தெளிப்பேன். தெளிச்சுட்டு நிலைவாசல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த கோலம் போடுறதுலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சூப்பராக கோலம் போடுவோம், அக்கா அம்மா எல்லாருமே. அப்போல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளையில வந்து கடைக்கெல்லாம் போகும்போது யாராவது வீட்டில் கோலம் போட்டிருந்தா அதெல்லாம் வந்து நின்று கொஞ்ச நேரம் பார்த்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து போட்டு பார்ப்பேன். அது வந்து அடுத்த நாள் வாசலில் போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் இந்த கூகுள் யூடியூப் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி பொங்கல் டைமில் வந்துட்டு கோல புக்கெலாம் வந்து நிறையா வாங்குவோம். வாங்கிட்டு அதில் வந்து ரெண்டு மூணு கோலம் இருக்கும், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பெரிய ரங்கோலியாக போடுறது, இல்லை வந்து பொங்க பானை கோலெல்லாம் நல்லா புள்ளி வச்செல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து போட்டிருக்கோம். இப்போல்லாம் கூகுள் யூடியூப் எதில் போட்டாலும் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். நானே ஒரு கோலம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்ருக்கும் போது தான் வந்து இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்போல்லாம் கோல புக்கு வாங்கி போட்டு வைப்போம் அப்படின்றதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த பொங்க பானை வந்துட்டு நான் வந்து லாஸ்ட் இயர் பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து இந்த பொங்க பானை கரும்பு இதை மட்டும்தான் போட்டிருந்தேன். அதை வந்து பார்த்து தான் வந்து போட்டுட்ருந்தேன். பொங்கல்லாம் வந்து கலர் கொடுத்து பொங்க பானைக்கே இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சோவை வந்து எப்படி போட்டிருந்தேன்னு சொல்லி மறந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து தான் வந்து போட்டுட்ருந்தேன். மேரேஜுக்கு முன்னாடிலாம் அம்மா வந்து வாசலில் நல்லா சாணி போட்டு வழித்து அப்படியே சூப்பராக மஞ்சள் கலரில் வச்சுருப்பாங்க. அக்கா நானே எல்லாம் எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு அதுக்கு வந்து எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து கலர் கொடுப்போம். கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு ஒரு வீடாக வந்து போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அங்கே இருக்க கோலெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அதெல்லாம் வந்து திரும்பவும் கேட்டால் கூட கிடைக்காத நாட்கள். ரொம்பவே அந்த டேஸ்லாம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். சரி, நம்ம இப்போ வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, இது மேலே இந்த மாதிரி தான் வந்து நம்ம லைஃப் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அதையும் என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி தான் நான் அன்றைக்கி என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்து இந்த கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். இந்த கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோலம் போட்டிங்க, ரங்கோலி கோலம் போட்டிங்களா, பொங்க பானை கோலம் போட்டிங்களான்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ட்ரெடிஷ்னலாக வந்து ரெடி ஆகி வந்துட்டேன். அன்றைக்கி எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னலாக தான் ரெடி ஆகியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பொங்க வைக்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருந்தேன். தோரணம் மாதிரி கட்டி வச்சுருக்கேன்ல, அதெல்லாம் வந்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அதுவும் வந்து இப்போ பண்ணோம்னா வந்து டைம் வந்து பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நைட்டே பண்ணிட்டேன். இது மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வைக்கிறது மட்டும் காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் பொங்க பாத்திரத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் அத்விக் எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. அத்விக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு தான் வந்து பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மூணு பேரும் சேர்ந்து வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு அத்விக்கை வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஹஸ்பண்டுக்கு பொங்கலுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து ஒர்க் வந்துருச்சு. அவர் வர நைட் லேட்டாக தான் வந்தார். காலையில் எந்திரிப்பாரோ என்னவோ நினச்சிட்டு இருந்தேன். அவரும் எப்படியோ எழுந்திரிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பொங்கலும் வந்து கிழக்கு பக்கமாக பார்த்து பொங்கியிருந்தது. அது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து ஒரு கைப்பிடி வந்து அரிசி வந்து போடணும். அது குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. எல்லோரும் வந்து போட்டுட்ருந்தோம்.
பொங்கல் வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வந்து விவசாயிகள்லாம் வந்து பயிர் வந்து நடுவாங்க. ஆடி மாதத்தில் விதைச்ச பயிர்களின் விளைச்சலை வந்து அறுவடை செஞ்சு பயனடைகிற மாதம்தான் வந்து தை. ஸோ அதை வந்து கொண்டாடுற விதமாக தான் வந்து நம்ம வந்து தைப்பொங்கல் வந்து கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும் போது விவசாயிகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்க சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் வந்து நன்றி சொல்லும் விதமாக வந்து நம்ம தைப்பொங்கல் வந்து கொண்டாடுறோம். அப்படி கொண்டாடும் போது அறுவடை செஞ்ச அந்த அரிசியை வச்சு பொங்கல் வைப்பாங்க. அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள், அப்புறம் பருப்பு, கிழங்கு இதெல்லாம் வந்து சூரிய பகவானுக்கு வச்சு இதுக்கப்புறமும் வந்து விவசாயம் வந்து நல்லா இருக்கணும், இது இவ்வளோ வந்து அறுவடைக்கு நல்ல ஒரு அறுவடை கொடுத்த சூரியனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் வந்து பொங்கல் வந்து கொண்டாடப்படுது. இதை ரீசெண்டாக ஒரு இதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கம் டு தி விளாக். நம்ம பொங்கலும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்ருக்கு. பொங்கல் வந்து செய்யும் போது பச்சரிசி நல்லா கொலைவாக இருந்துச்சுன்னா வந்து சூப்பராக இருக்கும் பொங்கல். வெல்லம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கொலைவாக இருந்துச்சுன்னா பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கோவிலில் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா பொங்கலில் வந்து கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டிங்கன்னா கோவிலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளி விளக்கு எடுத்து நெய் விளக்கு ஊற்றி சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம். தை ஒன்று இல்லை, ஸோ அதனால் அன்னையிலேருந்து நம்ம எடுத்து பூஜை பண்ணி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு வெள்ளி விளக்கு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நம்ம படித்து இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ காய்கறி, பழம் இதெல்லாம் வந்து நான் முன்னாடி நாளே வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்து படையல் போட்டு சாமிக்கு சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு மூணு பேரும் ரவுண்டாக உட்காந்து நல்லா சூப்பர் டேஸ்டான பொங்கலை வந்து டேஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா அக்காவும் வந்து அம்மா வீட்டுக்கு இந்த தடவை போகல, நானும் போகல. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அத்விக் இப்போல்லாம் வந்து பைக்கில் போனால் நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட ராவடி பண்ணி வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரம் எங்கள் அப்பாவும் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு அவனை பிடிச்சிட்டே வந்து சரி அவன் ஆசையை ஏன் கெடுப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இங்கே என்ன ஒரு பெனிஃபிட்னா இவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து அந்த சூடாகவே இருக்காது, அப்படியே ஜில்லுன்னு காற்றுலே தான் இருந்தது. நல்ல ஒரு எப்படி ரிலாக்ஸாக இருந்தது. அப்படியே போயிட்டு அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே போகும்போது அக்கா வீட்டுக்கும் வந்தாச்சு. அக்கா வந்து கீழே மேலே இந்த மாதிரி பொங்கப்பானை கோலம் போட்டிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அத்விக் வந்து எங்கள் அக்கா பொண்ணு கூட சேர்ந்துட்டு ஜாலியாக அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் அக்கா பொண்ணை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். என்னன்னா இன்னைக்கு அதாவது பொங்கல் வந்து ஆஃப்டர்நூன் அல்லது ஈவினிங் வந்துட்டு மூவி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருந்தோம். எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி சீட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் என்னாச்சுன்னா சாப்பிட்டு வீட்லேயே வந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுத்து பேசி தூங்கிட்டு இருந்தோம். இப்படி தான் வந்து எனக்கு அன்னைக்கு பொங்கல் போச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ ஆகுது. சரி முன்னாடி நாள் தான் எங்கேயும் போக முடியலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணி அக்கா வீட்டுக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் வந்து போகலன்னு சொல்லி கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் இருந்துச்சு, ஸோ அவங்க வந்து மார்னிங்கே வந்து கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து அவர் வர டைமுக்கு வந்து ஈவினிங்காக நாங்கள் கோவிலுக்கு வந்துடுறோம், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாங்கள் அந்த டைமுக்கு ஈக்குவல் பண்ணி எல்லோரும் கிளம்பிட்டோம். எங்கள் குட்டீஸ்லாம் வந்து எப்போவுமே காரில் போகணுன்னா ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்களும் அக்காவும் வந்து பேசிட்டே நாங்களும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருந்தது அந்த ஈவினிங் டைமு, அந்த காற்று சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். கோவிலுக்கு வந்தாச்சு. வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிட்டே இருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. வந்ததும் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து கோவிலுக்குள்ளே போனோம். பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. அந்த அட்மாஸ்பியரும் சூப்பராக இருந்தது. இந்த மூவிலாம் காட்டுவாங்கல்ல ஃபாரின்லலாம் இருக்க மாதிரி அந்த மாதிரி கோவிலாக இருந்தது. அந்த கோவில் ஃபுல்லாகவே வந்து அந்த பளிங்கு கல்லில் வந்து ஆனது. அது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே மைண்டுக்கும் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது.
அங்கே இருந்த சுவாமிங்கள்லாம் வந்து இந்த மாதிரி சிலையாக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக தியானம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் இருந்தது. அங்கே இருக்க ஒரு ஒரு தூணும் இருக்கிற ஒரு ஒரு சிலையும் அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்தது. அப்படி வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருந்தது. அப்போ தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம், ஏதாவது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் வந்து வாராகி வந்து இருந்தாங்க. அக்கா தான் வந்து சொன்னாங்க இது பெண் இல்லை ஆண் வாராகி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம் நமக்கு வாராகியோட துணை வந்து அங்கேயும் வந்து எப்போவுமே நமக்கு வாராகி துணை இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கோவில்லாம் வந்து சுற்றி பார்த்தோம். அந்த எனக்கு வந்து அங்கே இருந்ததே வந்து அந்த தூண்கள் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவிலெல்லாம் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும்னா ரொம்ப சூப்பரான பிளேஸ் இது. அப்படியே பக்கத்தில் இருக்க இன்னொரு டெம்பிளுக்கும் போயிருந்தோம். சேம் அதே மாதிரி தான் இருந்தது. இங்கேயும் ரொம்ப அமைதியாக சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த கோவிலுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எங்கள் யூடியூபர் ஃபேமிலிக்கு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு வந்து அங்கே இல்லாத போது அப்பப்போ எடுத்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த கோவிலையும் அப்படி தான் சொன்னாங்க. இங்கே வந்து பத்மாவதி அப்புறமேட்டு காளி அம்மன் இந்த மாதிரி வந்து சாமியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து பளிங்கு கல்லில் தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எடுக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சிவன் வந்து உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக இருந்தது. நேச்சுரலாக அப்படியே உட்காந்துருக்க மாதிரியே வந்து ஃபீல் ஆச்சு. அதை வந்து எல்லோரும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அத்விக் அந்த இது மேலே ஏறிட்டு அவன் ஜாலியாக அப்படியே விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரீசெண்டாக 4 குர்த்திஸ் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் வந்து வாங்கியிருக்கேன். அதை வந்து வ்ளாகில் வந்து காட்டிடவா இல்லை வந்து குர்த்தி வீடியோன்னு சொல்லிட்டு தனியாக காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.